Hi friends, welcome to Cozy Recipes. இன்னைக்கு உங்களுக்கு chicken masala pirattal எப்படி செய்யறதுன்னு நாம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இங்க பாருங்க. chicken வந்து நான் வந்து ஒரு முக்கால் கிலோ எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 25-30 வெங்காயம் வந்து நம்ம பொடியா அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கணும். இங்க பாருங்க, நிறைய நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்க. சின்ன வெங்காயத்தை நீள நீளமா, பூண்டு பல்லு வந்து ஒரு 15 பூண்டு பல்லு நீளமாக நறுக்கிக்கணும். இது வந்து கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு. இது வந்து சோம்பு, உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக நான் ஒரு இதில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தனியா பொடி, இது வரமிளகாய் பொடி, தக்காளி 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து எண்ணெய் வந்து தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு. இப்போது இந்த சிக்கனுக்கு வந்து நான் தேங்காய் வந்து ஒரு 2 பத்தை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து நல்ல பெரிய தேங்காய்ங்கிறதுனால கனமாக இருக்குது. அதனால் கொஞ்சமாக எடுத்தேன் நான், ஒரு 2 பத்தை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை வந்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும். இப்போது தேங்காய் வந்து நான் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், மையை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். சோம்பு மட்டும் போட்டுக்கலாம், பட்டை போடக்கூடாது இதில். இப்போது சோம்பு வெடிச்சிருச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போது இதுலேயே நான் வந்து கருவேப்பிலையும் போட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கணும். இப்போது வெங்காயம் கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த பூண்டு இருக்குல்ல, இந்த பூண்டை இதுலேயே போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும், பூண்டு நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு, பூண்டும் நல்லா வதங்கிடுச்சு. எப்போதுமே நாம் வந்து நான் வெஜிடேரியனுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து நமக்கு டேஸ்ட் கொடுக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் இருக்கும். நான் வந்து எல்லா நான்வெஜுக்குமே சின்ன வெங்காயம் தான் போடுவேன். இப்போ இந்த தக்காளி இருக்குல்ல, இந்த தக்காளி இதில் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். கொஞ்சம் தக்காளி வதங்குறதுக்கு நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் நம்ம சிக்கன் போட்டதுக்கு அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். நான் வந்து சிக்கனில் வந்து மஞ்சள் பொடி போட்டதுனால, இல்லை நான் மஞ்சள் பொடி போடலை. இது பண்ணி சிக்கனில் மஞ்சள் பொடி போட்டு கலந்து வச்சுருக்கேன். இப்போ இதுலேயே நாம் வந்து இந்த சிக்கனையும் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா வதக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நாம் வந்து வரமிளகாய் பொடி போட்டுக்கலாம். இப்போ நான் வரமிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன். காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு நம்ம போட்டுக்கலாம். தேங்காய் ஊற்றுறோம் இல்லை, அதனால் கொஞ்சம் கூட கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது இதுலேயே நான் வந்து மல்லிப்பொடி போட்டுக்கிறேன், ஒரு 1/2 ஸ்பூன் மல்லிப்பொடி. இப்போ இதை நல்லா வதக்கணும். பண்ணி இதுலேயே தண்ணி விட்டுருக்கு, நான் இன்னும் தண்ணி ஊற்றலை. இப்போது இதிலே இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் போட்டுக்கலாம். நல்லா போட்டு கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு நான் பால் ஊற்றலை, உங்களுக்கு மட்டன் தான் நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே போட்டிருக்கிறேன் தேங்காய் பால் ஊற்றி. ஆனால் இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றுனிங்கன்னா தான் அது பிரட்டலுக்கு நல்லாயிருக்கும், நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு. இப்போது இதுக்கு நான் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஏற்கனவே நான் வந்து தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி அப்படியே மூடி வச்சுருங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு தட்டு போட்டு வேகட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம்.
பாருங்கள் நல்லா வெந்துருச்சு, கொஞ்சம் தண்ணி இருக்குது, இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இது நல்லா இந்த மாதிரி பிரட்டி விடணும். கொஞ்சம் சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், ஹையில் வைக்க வேண்டாம். பாருங்கள் நமக்கு வந்து சிக்கன் ரெடியாக எடுத்து நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் நாம் இந்த மாதிரி கிண்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் நமக்கு வந்து மசாலா பிரட்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு வந்து சிக்கன் மசாலா பிரட்டல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நம்ம சாதத்தில் போட்டு பிரட்டி, இந்த மசாலா இருக்குல்ல இந்த மசாலா வந்து சாதத்தில் போட்டு பிரட்டி சாப்பிடலாம். அப்படி இல்லாட்டி நாம் வந்து சாம்பார் வச்சுட்டு இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், இல்லைன்னா ரசம் அந்த மாதிரி வச்சுட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா சிக்கன் குழம்பு வச்சுட்டு கூட நாம் வந்து இதை சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.